நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படவே கூடாது என்று நினைக்கிற ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு ஸ்டைல், நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படவே கூடாது அப்படின்னா புள்ள பிறக்கவே கூடாது. கஷ்டப்படாமல் உருவாகிற எதுவும் வாழ்க்கையில் சிறந்த வழங்கியதாக சிறந்து இருந்ததாக ஒரு வரலாறு கூட இல்லை. நம்ம கஷ்டப்பட்டிருப்போம், அந்த கஷ்டத்திலே கிடைத்த இன்பம் எவ்வளவு என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொன்னோமா, அன்னைக்கு அவ்வளவு கஷ்டம், வண்டி மேட்லதான் போச்சு, அவ்வளவு கஷ்டம், ஆனால் அதற்குள் இருந்த ஆனந்தம், ஒரு வீட்டுக்குள்ள 10 பேர், ஒரு வீட்டுக்குள்ள 8 பேர் ஒன்றாக இருந்து குடித்த கஞ்சி கூழ், அரிசிக்கு வழி இல்லை, ஆனாலும் கூட அல்லாஹு அக்பர் அன்றைக்கு இருந்த ஆனந்தம் எனக்கு எவ்வளவு கிடைத்தது என்பதை நம் பிள்ளைகளுக்கு சொன்னோமா? சொல்லவே இல்லை. நம்ம கஷ்டம் புள்ளப்படக்கூடாது. அல்லாஹு அக்பர். பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தோழர்களும் கஷ்டத்தை தான் சொல்லி வளர்த்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு டிரஸ்ல தொழுகை நடத்தினாங்க. தொழுகை முடிஞ்சிட்டு வந்த உடனே ஜாபி கேட்கிறாரு, என்னங்க ரெண்டு டிரஸ் போட்டு வந்தீங்க, ஒன்ன கழட்டி வச்சுட்டு ஒண்ணு தொழுகை நடத்துறீங்க, உன்னை போன்ற முட்டால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்தேன். புகாரியில பதிவா இருக்கு. என்ன சொல்றீங்க, அந்த காலத்துல யாருக்கு ரெண்டு ஆடை இருந்தது? பெருமானார் காலத்திலேயே கடைசி காலம் வருகிற போது கொஞ்சம் செல்வாக்கு அதிகம், பொருளாதாரம் அதிகமான நிலை மாற்றம் வருகிறது. யாருக்கு ரெண்டு ஆடை இருந்தது? நாங்கள் பட்ட கஷ்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தொழில் நடத்தினேன். அப்ப பட்ட கஷ்டங்களை பட்ட வடுக்களை எதிர்க்கிறதுக்காக வேண்டிய அவர்களின் செய்த முயற்சிகளை இது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய சொல்லி வளர்க்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். சொல்றதே இல்லை. நான் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்றது உண்டு, எங்க வீட்டில் ஒரு அதிர்ஷம் செஞ்சாலும் ஒரு முறுக்கு செஞ்சாலும் எது செஞ்சாலும் பெரிய பாடு. ஒரு அதிர்ஷம் வாங்கறதுக்கு ஒரு முறுக்கு வாங்கறதுக்கு 12 மணிக்கு போய் கேட்டா முறுக்குன்னாக்கா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, உனக்கு மட்டும் தர முடியாது. அண்ணன் தம்பி 4-5 பேர்த்த எல்லாம் கூட்டிட்டு வந்த உடனே ஒவ்வொரு நேரம் போயிடும். சாப்பிடுற நேரத்தில் எதுக்குடா முறுக்கு? சாப்பிடுற நேரத்தில் எதுக்கு முறுக்கு? சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி கேட்டா இப்பதான் சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு முறுக்கு, அதுக்கு முன்னாடி அசருக்கு பின்னாடி. அந்த ஒரு முறுக்கு ஒரு அதிர்ச்சம், அல்லாஹ் அக்பர். அதை வாங்கி சாப்பிடவே மாட்டேன், அப்படி பாத்துக்கிட்டே இருக்கு. ஏண்டா சாப்பிடலையா? சாப்பிட்டா தீந்து போயிரும்ல. ஏண்டா சாப்பிடலையா? சாப்பிட்டா முடிஞ்சு போயிரும்ல. இன்னைக்கு அப்படி இல்லை. லட்டு ஜிலேபி இருக்கிறது ஒரு புள்ள 1 கிலோ கொண்டு போய் கொடுத்தா அந்த புள்ள 1 கிலோ சாப்பிடுமா? ஒன்ன சாப்பிட்டு பாக்கி எல்லாம் வீடு புள்ளா, வீடு புள்ள பொருட்கள். கஷ்டமே இல்லை, கஷ்டத்தை உணரவே இல்லை, உணர வைக்கவே இல்லை. ஆனா என் புள்ள என்னை நல்ல முறையில கவனிக்கணும்னா நடக்கவே நடக்காது. கஷ்டத்தை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் உலகத்திலே தோற்றதாக ஒரு வரலாறு கூட இல்லை, ஒரு வரலாறு கூட இல்லை. அல்லாவுக்கு வேலையே என்னன்னா கஷ்டத்தை கொடுத்து இவன் எவ்வளவு தூரம் உழப்பான், உழந்து திரிகிறான், எவ்வளவு இஸ்திகாமத்தா இருக்கிறான், அதற்கு ஏற்றவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெகுமதிகளை வழங்குகிறான். அன்புக்குரியவர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை உணர வைக்க வேண்டும், கஷ்டப்பட கற்றுக்கொடுக்க வேண்டும். காலர்ல அழுக்கே படக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனா தகப்பனாரு அழுக்கு ஆடையிலேயே தான் வாழ்ந்தார். சென்னையில் ஒரு டாக்டர் இருக்கிறார், இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற டாக்டர், கல்லீரல் அறுவை சிகிச்சை என்றால் டாக்டர் ரீலா தான் நினைவுக்கு வருவார். டாக்டர் ரீலா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இவ்வளவு நீட்டா இருக்கிறீங்களே டாக்டர் என்று கேட்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, என் தகப்பனின் அழுக்கு ஆடையில் இந்த சுத்தமான ஆடை உருவானது. அவர் பட்ட கஷ்டம், நான் இன்றைக்கு வெள்ளையாக இருக்கிறேன், அழுக்கு ஆடையில் நான் உருவாகி இருக்கிறேன் இல்லையா? அப்ப தகப்பனும் போதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த தகப்பன் எவ்வளவு கஷ்டத்தை சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும்.
சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிற பண்பாடு நம்மிடையே உருவாக வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தருள்வான்.